4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகரிடம் 6 மணி நேரமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எஸ் ஆர் சேகரிடம் துருவி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில். கூடுதல் தகவல். நாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகரிடம் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கும் மேலாக தற்போது சிபிசிடி அலுவலகத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விசாரணை தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனுக்கு தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நயினா நாகேந்திரனின் ஓட்டலில் பணியாற்றக்கூடிய 2 பேர், அதே போல அவருடைய டிரைவராக பணியாற்றக்கூடிய ஒருவர் பெருமாள் என மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இது தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிடி வசம் ஒப்படைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணையானது நடைபெற்றது. இது மட்டுமின்றி பாஜக தொழிற்பிரிவு தமிழக தொழிற்பிரிவு தலைவர் கோவர்தனின் வீடு, அதே போல கிரீன்பாத் சாலையில் உள்ள அவரது ஹோட்டல் ஆகிய இடங்களிலும் சோதனையானது நடைபெற்றது. ஏனென்றால் இந்த இடத்தில்தான் பணம் கைமாற்றப்பட்டதாக கூறப்பட்டது. இது மட்டுமின்றி கடந்த மாதம் 5ஆம் தேதி பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் எழும்பூர் சிபிசிடி அலுவலகத்தில் ஆஜராகி இது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் முக்கியமான நபராக விசாரிக்கப்படக்கூடியதாக கூறப்படுகின்ற எஸ் ஆர் சேகர் வீட்டில் கடந்த மாதமே போலீசார் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் தற்போது இன்று அவர் சென்னை எழும்பூர் சிபிசிடி அலுவலகத்தில் இன்று காலை 10:30 மணிக்கு ஆஜராகினார். தொடர்ந்து 5 மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த பணம் தொடர்பாக இந்த பணம் எங்கெங்கு இருந்து வாங்கப்பட்டது, இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என தொடர்ந்து தற்போது விசாரணையானது அவரிடம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேகர் கொடுக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த மேலும் சிலரை சம்மன் அனுப்பி விசாரிக்க வாய்ப்புள்ளது எனவும் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.